அந்த கோட்டை இருக்குங்களே, ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து பீரங்கி வச்சு எதிரிகள் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுலேருந்து தாக்குவாங்க. அதில் கீழே சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குங்களா, அது வந்து அதில் தான் பார்ப்பாங்க கண்காணிக்கிறது. ஸோ ஆளுங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு அதனுடைய துளைவாயில். ஸோ பாருங்களா, இன்னும் போய் பார்க்கலாம் நம்ம என்ன மாதிரியான கோட்டைகள் இடம் பெற்றிருக்கு, அதிசயங்கள் போய் பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் ஒரு இடம் போகுது கோட்டை மாதிரி. அப்படியே அடுத்து கட்ட நுழைவாயில் பாறைக்கு இடையில போகுது சந்தில. பெரிய மதில் சொற்கள் எப்படி கருங்கல்லாலே அப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள், அந்த காலத்திலே எப்படி அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போலாம் இந்த மாதிரி கருங்கல்களால் மதிச்சுவர்கள் அமைக்க முடியுமா? அமைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அமைக்க முடியுமான்றது நம்மளால் உருவாக்க முடியாது. மதில் சுவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இல்லை வேறு எதிரிகள் பார்த்திங்க அப்படின்னா பீரங்கியால் தாக்கும்போது அவங்க எதிரிங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கோசம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு குளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, சரி அதுதான் வந்து பார்க்கலான்னு வந்திருக்கு. இதுதான் அந்த குளம். இது பார்த்திங்க அப்படின்னா சிப்பாய் குளம்னு சொல்லுவாங்க, ராஜா குளம், ராணி குளம், சிப்பாய் குளம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அப்படின்னா இது வந்து சிப்பாய் குளம் பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. மலை ஊற்று தண்ணீர் குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு, அவ்வளவு அருமையா சில்லுன்னு இருக்கு. காட்டு கற்பூரவல்லி. ஸோ இந்த தண்ணியில் வந்து காட்டு கற்பூரவல்லாம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால தான் இந்த தண்ணி வந்து டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இயற்கை வளம் மிக்கது, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்க வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே. மேலே வந்து எதிரிகளை தாக்குறதுக்கோசம் பீரங்கி அறைன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அங்கேருந்து தான் வந்து எதிரிகளை தாக்குவாங்க. ஸோ அங்கே தான் இப்போ போய் மேலே போய் பார்க்க போகிறோம்.
கோட்டையினுடைய அறையும் இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சிமெண்ட்டு நிறைய வந்து கம்பி அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு ஸ்ட்ராங்கு பண்ணுறாங்க பில்டிங்கு. அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கருங்கல் செங்கல் அந்த சுண்ணாம்பு சிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். முடிச்சா கூட பாருங்க வரமாட்டேங்குது. ஆனால் இப்போ இருக்க செங்கல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி புட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி வந்துடும். இதானால் வரல, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. காற்று வந்து பயங்கரமா அடிக்குது, சிலு சிலு சிலுன்னு அழகா இருக்கு. கரணம் தப்பினால் மரணம் பார்க்கும்போது எவ்வளவு ஐட்டம் இருக்கு. மேலே ஒரு சின்ன கம்பம் மாதிரி தெரிஞ்சுங்கல்ல, அங்கே தான் வந்து அகல் விளக்கு இருக்கு. ஸோ அங்கே தான் மேலே தான் போகணும். இப்போ
பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் தான் இருக்கேன். ஸோ இதுதான் அந்த உச்சி, இதுக்கு மேலே வந்து கிடையாது. மலை உச்சி வந்து அடைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து இந்த மலை உச்சி பார்த்தீங்கன்னா சுமார் 1500 அடி இருக்கும். அங்கே தான் அகல் விளக்கு ஏற்றுவாங்க, அங்கே தான் போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா அதனுடைய கோட்டை மண்டபங்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா, அங்கே அறைகள் நம்ம கீழேருந்து பார்த்தோம்ல. ஸோ அதுதான் அது. இங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு அழகான வியூ தெரியும், அந்த மண்டபத்தினுடைய வியூ, கீழனுடைய மதிய சோர்கள், அப்புறமேட்டு ரூம் அறைகள் எல்லாம் வந்து அழகாக தெரியும். ஆனால் அந்த கடைசி வரைக்குமே இருக்குது என்னுடைய ஹெட்டு. பார்த்திங்கன்னா இப்போ அந்த லாஸ்ட்டு தான் நம்ம போகிறோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. இந்த வழியாக போகலாம். பார்த்திங்க அப்படின்னா ஜொனத்தண்ணி இருக்குது. மக்களுடைய அமைப்பு இதெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு, ரொம்ப பழசாயிருச்சு, கிட்டத்தட்ட 700-900-900 வருஷம் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா ராணி குளம் இருக்குது கீழே, நம்ம பார்த்தங்கள சிப்பாய் குளம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராஜா ராணிக்குன்னு தனியாக குளம் இருக்குது. நான் மலை உச்சி வந்தாச்சு. ஸோ அதுக்கான உண்டான ஸ்டெப்ஸ் தான் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்ஸ் தெரியுங்களா, அப்படி கருங்கல்லே ஸ்டெப்ஸ் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த விளக்கு ஏற்ற இடத்துல உச்சியில் இருக்கும். நீ ஒன்றும் பண்ணல, நீ தண்ணி குடி தண்ணி குடி. இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆனால் கண்டிப்பாக மாதம் மாதம் ஒரு ஒரு டைமும் இந்த இடத்துல வந்து விளக்கு ஏற்றுவாங்க. இது எங்கேருந்து விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா வள்ளலார் அமைப்பு கொட்டைத்திமனாளின்ற கிராமத்துலேருந்து இங்கேருந்து வந்து ஏற்றுவாங்க பௌர்ணமி ஆனால். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன நம்ம கீழேருந்து பார்த்தோம், அதுதான் சூப்பர். பார்த்தீங்கன்னா மேலே மலை மேலே ஏறி கீழே இறங்கி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி வியூவர்ஸ்.